ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்பில் நிறைய பேரோட கவலைகளுக்கு முக்கியமான காரணமே அதிகமாக ஒரே காரியத்தை பற்றி யோசிக்கிறது, தட் இஸ் ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங் இருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அது மொத்தமே அழிச்சிடும். அந்த இது லைஃப்பில் வந்து இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே இல்லை, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. ஒரு அடித்தட்டு ஒரு சிட்டிசன் முதல் ஜெஃப் பெசாஸ், பில்கேட்ஸ் வரைக்கும் தனிப்பட்ட விதத்தில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. ஸோ நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளும், நம்முடைய குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், நம்முடைய உறவுகளுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய வேலைகளில் வரக்கூடிய டென்ஷன், என்னதான் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் இந்த எந்த பிரச்சனையுமே வந்து நம்ம ஓவர் திங்க் பண்ணுறதுனால இந்த பிரச்சனை மாற போகிறது இல்லை. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, கவலைப்படுறதுனால் எவன் ஒரு முளத்தை கூட்டக்கூடும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. நம்ம கவலைப்படுறதுனால இந்த உலகத்தில் எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை, அது உங்களால் சேஞ்ச் பண்ணவே முடியல, ரொம்ப நாளாகவே அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. இல்லை உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கல, இல்லை ஏதோ உங்கள் பர்சனல் லைஃப்லையோ இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லையோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதை நீங்கள் திங்க் பண்ணுறது நல்லது தான், திங்க் பண்ணாமல் இருக்கக்கூடாது. நம்ம அஸ் அ ஹியூமன் பீயிங் நமக்கு காமன் சென்ஸ் இருக்குது, நம்ம திங்க் பண்ணணும். ஆனால் திங்க் பண்ணி அதனுடைய சொல்யூஷன், இல்லை இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற சொல்யூஷனை தான் கண்டுபிடிக்கணும் ஒழிய, அதே விஷயத்த மறுபடியும் எனக்கு வேலை கிடைக்கலையே, என் ஃபேமிலியில் இப்படி பிரச்சனையாக இருக்குது, எனக்கு இப்படி ஹெல்த் இஷ்யூ இருக்குது, எனக்கு இப்படி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எனக்கு மட்டும்தான் இப்படி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி இருக்கிறது பேர் தான் ஓவர் திங்கிங். இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்ம மென்டலாகவும் நம்ம ஃபிசிக்கலாகவும் ரொம்ப பாதிக்கப்படுவோம், நம்முடைய மனநிலைமையும் நம்முடைய உடல்நிலையுமே ரொம்ப பாதிக்கப்பட்டு நிறைய பேருக்கு வந்து நிறைய டிசீஸ் வர காரணமே வந்து ஓவர் திங்க் பண்ணுறது தான். ஸோ லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணுன்னாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னாலும் முக்கியமாக ப்ளீஸ் அவாய்ட் ஓவர் திங்கிங். ஓவர் திங்க் எந்த விஷயத்துலையுமே பண்ணாதீங்க, ரீஆக்ட் பண்ணுங்கள். அந்த விஷயத்துக்கு நேராக நீங்கள் என்ன பண்ண முடியும், அதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும்னு தெரிஞ்சு அதுக்கு நேரான காரியங்களை ஈடுபடுங்க. அதை தவிர்த்து வந்து ஓவர் திங்க் பண்ணாதீங்க. இப்போ இங்கே பெரிய பெரிய கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாமே ரொம்ப திங்க் பண்ணனால தானே, அந்த சாக்ரட்டிஸ், ப்ளூட்டோ பெரிய சிந்தனையாளர்கள், பெரிய பெரிய கண்டுபிடிப்பாளர்கள், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எல்லாம் பெரிய பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. திங்க் பண்ணால் தானே பெரிய பெரிய கண்டுபிடிப்பு வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து ப்ராடக்டிவ் திங்கிங். நம்ம திங்க் பண்ணுறது பேர் வந்து ப்ராடக்டிவ் திங்கிங் இல்லை. நம்ம ஒரே பிரச்சனையை மறுபடியும் திங்க் பண்ணி நம்ம வந்து சோர்ந்து போய் நம்ம உடல்நிலை மனநிலையெல்லாம் பாதிக்கப்படுறதுக்கு பேர் ப்ராடக்டிவ் திங்கிங் இல்லை. வாழ்க்கையில் தற்கொலை பண்ணுவதற்கும், நிறைய குடும்பங்களில் பிரிவுகள் வருவதற்கும், குடும்பங்களில் நிறைய பேர் வந்து ட்ரக்ஸுக்கு அடிக்டட் ஆகிறதுக்கும் முக்கியமாக வந்து இந்த ஓவர் திங்கிங் தான் ஒரு முக்கியமான ஒரு ரீசனாக இருக்குது. ஓவர் திங்க் பண்ணுறதுனால வாழ்க்கையில் எந்த விதமான ப்ராடக்டிவான ஒரு விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறதும் இல்லை. ஓவர் திங்க் பண்ணுறது அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம், நம்முடைய ஹெல்த்து நம்முடைய வாழ்க்கையை மொத்தமே அது வந்து அழிச்சிரும். ஸோ எப்போவுமே ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஓவர் திங்க் ரொம்ப பண்ணாமல் இருங்க. எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையும் லேஸாக எடுத்துட்டு, எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் நமக்கு மட்டும் இல்லை உலகத்தில் எல்லாருக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அப்படி கடந்து போங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அந்த விஷயத்தை கடந்து போய் அடுத்து லைஃப்பை வந்து வாழ தொடங்குங்க. அடுத்து இந்த விஷயத்தை மறந்துட்டு புதிய ஒரு வாழ்க்கை ஆரம்பிங்க. புதுசாக அடுத்து அந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க தொடங்குங்க. அந்த விஷயத்தை எப்படி மேற்கொள்ளலாம், அந்த விஷயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு சிந்திச்சுட்டே இருந்தால் வாழ்க்கையில் எப்போவுமே நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது, வாழ்க்கையை ஃபுல்லாகவே வீணாக போயிடும் ஓவர் திங்க் பண்ணால். ஸோ இதுதான் உங்களோட ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.